நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகச் சிறப்பான பண்டிகைகளில் தீபாவளி திருநாள் முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். வாய்மையும் அறமுமே இறுதியில் வெல்லும் என்பதை இத்திருநாள் எடுத்து காட்டுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மகிழ்ச்சி, வளம், நல்லிணக்கம், அமைதி, நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றை இந்நாள் வாரி வழங்கட்டும் என்றும், நன்மை மற்றும் ஒளியின் வலிமை என்றென்றும் தழைத்தோங்கட்டும் என்றும் ஆளுநர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த தீபாவளிக்கு ஏற்படும் ஒளி நிலைத்திருக்கட்டும் என்று கூறியுள்ளனர். கொரோனா நோய் தொற்றால் அஞ்சு கிடந்த உலகிற்கு ஆற்றல் மிகுந்த தடுப்பூசி கிடைத்தாகிவிட்டது என்ற நல்ல செய்தி நிம்மதி தருவதாக உள்ளது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரது வாழ்விலும் ஒளியேற்றும் தீபாவளியாக இந்த ஆண்டு தீபாவளி அமையட்டும் என்று கூறியுள்ளார். நம் மண்ணின் மைந்தர்கள் உழைப்பில் உருவாகும் பொருட்களை வாங்கி இந்தியர் அனைவரின் வாழ்வில் ஒளி மலர பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தீபத்தின் ஒளியானது எவ்வாறு இருளை அகற்றுகிறதோ அதேபோன்று மக்களின் மனங்களிலும் வாழ்விலும் ஒளி வீசி மகிழ்ச்சியாக வாழ அனைவருக்கும் மனமார்ந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கொரோனா துயரங்களை மறந்து வாழ்க்கையில் எதிர்காலத்தை செம்மையாக அமைத்திட மன உறுதியோடு கடுமையாக உழைப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்.